நீட் வேண்டாம் என்று முதலிலிருந்து தமிழகத்தில் தான் நம்ம குரல் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ தமிழகத்தையும் சேர்ந்து பல மாநிலங்கள் வந்து அதற்கு வந்து துணை நிற்கிறார்கள். ஏன்னா வந்து நீட் வந்து என்னன்னா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாமல் வந்து திடீர்னு ஒரு திணிப்பாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து இப்போ மாணவர்களை வந்து ஒரு கல்வி வந்து அவர்களுக்கு எளிமையாக இருக்க வேண்டுமே தவிர வந்து அதை ஒன்றும் ஒரு தேர்வு வந்து அவர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து விஜய் மட்டுமல்ல நமது தலைவர்களும் வந்து ராகுல் காந்தி தலைவரும் அவர் வந்து நீட்டு வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கார். எல்லாருமே வந்து நீட்டு வேண்டாம் என்று கூறியில்லை. கூடிய விரைவில் வந்து நீட்டு தேர்வை ரத்து செய்யப்பட்டிருந்த செய்தி வரப்படும். ஏன்னா வந்து பாராளுமன்றத்திலும் வந்து நீட்டை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை பற்றி விவாதித்து அதற்கான முடிவில் தரும் என்று சொல்லி கடந்த முறை வந்து பாராளுமன்ற தேர்தல் கூட்டத்தொடரில் நீங்கள் பங்கேற்று இந்த முறை அந்த வாய்ப்பு கிடைக்கும். போன முறை உள்ள இதுக்கும் இப்போ உள்ள கூட்டத்தொடரில் வந்து காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? அதாவது ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தோடு வந்து நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போகிறோம். அந்த இரண்டு டம்ளையும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பெருவாரியான சீட்டு இல்லாதனால எதிர்கட்சியோட அந்தஸ்து இல்லாமல் இருந்ததில் இதுவரை பலமாக இருக்கிறோம். காங்கிரஸ் மட்டுமில்லை, காங்கிரஸோட கூட்டணி பலமாக இருக்கு. கிட்டத்தட்ட 234 பேர் வந்து நாங்கள் இருக்கும்போது வந்து ஒரு சிறப்பான ஒரு பாராளுமன்றம் நடக்கிறது. இப்போ இப்போமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளும் அவர் கொடுத்த பதில்களும் வந்து பார்த்து கொண்டு வரோம். இதே போல் காரசாரமாக மக்களோட குரலுக்கு வந்து ஒழுத்து குரலாக ராகுல் காந்தி அவர் ஒழுத்து கொண்டே இருப்பார் என்று சொல்லுகிறோம். போன வாட்டி வந்த மாதிரி வந்து அவர் எளிதில் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து திட்டங்களை கொண்டு வர முடியாது. விவாதிக்க வேண்டும், விவாதித்து ஒருமனதாக தான் திட்டங்கள் கொண்டு வரப்படும். இந்துக்கள் வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்தும்படியாக ராகுல் காந்தி பேசுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது வந்து அதாவது வார்த்தையில் குறை கண்டுபிடிப்பது தான் பிஜேபியோட வந்து ஒரு ராகுல் காந்தி தலைவர் வந்து என்ன பேசினார் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் பொதுவாக பேசி கொண்டு வரும்போது அது இந்துவை வந்து தவறாக பேசுகிறார் என்று பிரதமர் அவர் கூறுகிறார். அதற்கு ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது பிஜேபியை பற்றியோ மோடி அவர்களை பற்றியோ இல்லை ஆர்எஸ்எஸ் பற்றியோ மட்டும் கூறியதால் வந்து இந்துக்களை இழிவுபடுத்து என்ற அர்த்தம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஜென்ரிக்கான இதை தான் எடுத்து சொல்ல, இதை வந்து இவங்க மத ரீதியாக கொண்டு போக பார்க்குறாங்க. இனி வந்து அந்த மாதிரி இதை பண்ணக்கூடாது சொல்லிக்கிறோம். இது நடக்காம நாங்க பார்த்துக்கலாம். தமிழகத்தில் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துட்டு அதிமுக போட்டியிடல, ஆனால் அண்ணாமலை வந்து பயத்தினால வந்து அதிமுக போட்டியிடலன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போதான் பாராளுமன்றத்தில் முடித்து இருக்கிறோம். அவர்கள் கூறியது என்ன, நடந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து விக்கிரவாண்டியில் வந்து இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து பாராளுமன்ற தொகுதி மட்டுமல்ல விளவங்கூடுதலும் இடைத்தேர்தல் நடந்தது. அதிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட தாரக கட்டவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் செய்தீர்கள். கண்டிப்பாக விளவங்கூடு மக்களுக்கும் முன்றல் போல் இல்லாமல் இந்த ஊரிலே இருந்து அவர்கள் சேவை செய்வார்கள் என்று உறுதிகரமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். மக்களுடைய குறைகளை கேட்டறிவு இப்போ இன்றைக்கு வந்திருக்கும். மீண்டும் வந்து கூடிய விரைவில் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை உடனே தருவேன் என்று சொல்லிக்கிறேன்.